வெல்கம் டு யுவர் சாப்டர் 7 பார்ட் 2 வீடியோ சில்ட்ரன். ஹோப் யூ சீன் த பார்ட் 1 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போது அந்த பார்ட் 2ல பார்க்கலாம். பார்ட் 2ல என்ன இருக்குது? பார்ட் 1ல அனிமல்ஸில் எப்படி கோஆர்டினேஷன் நடக்குது, எப்படி பிரெயின் ஒர்க் பண்ணுது, எப்படி நர்வ்ஸ் ஒர்க் பண்ணுது, எப்படி நம்மளால் மூவ்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது, எப்படி ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது, ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்னா என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய திங்ஸ் லேர்ன் பண்ணோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளான்ஸ். பிளான்ஸில் எப்படி நடக்குது இந்த இன்ஃபர்மேஷன், எப்படி பிளான்ஸ் வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிக்குது. சப்போஸ் பிளான்ட்டுக்கு வந்து ஒரு வாட்டர் தேவைன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி பாஸ் ஆகும், பிளான்ட்டுக்கு வந்து சன்லைட் தேவைன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி ஒரு இடத்துல இன்னொரு பார்ட்டுக்கு பாஸ் ஆகுன்ற அந்த திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மூவ்மெண்ட்ஸ், நம்ம கோஆர்டினேஷன்னு பார்க்கும்போதே மூவ்மெண்ட்ஸ் தான் பார்த்தோம். அனிமல்ஸ்லையும் எப்படி அனிமல்ஸ் மூவ் ஆகுது, அதுக்கு ஸ்டிமுலஸ் என்ன கிடைக்குதுன்னு. ஸோ பிளான்ஸ்லேயும் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. மூவ்மெண்ட்ஸ்ன்னும் போது பிளான்ஸில் ரிலேட்டட் டு க்ரோத், நாட் ரிலேட்டட் டு க்ரோத்னு சொல்லிட்டு டூ டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட். ஒரு மூமெண்ட் க்ரோத்துக்கு ரிலேட் ஆகியும் இருக்கலாம், இல்லைனா க்ரோத்துக்கு ரிலேட் ஆகாமலும் இருக்கலாம். இப்போது அந்த சூரியகாந்தி, நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம்ல, சூரியகாந்தி சன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா. சன்ஃப்ளவர் வந்து சன்னை பார்த்த மாதிரி எப்போவுமே இருக்கும். ஸோ தட் இஸ் தட் அ மூமெண்ட் ரிலேட்டட் டு க்ரோத்? நோ, தட் இஸ் நாட் அ மூமெண்ட் ரிலேட்டட் டு க்ரோத். அது சன் இருக்க பக்கம் திரும்புது, அதுதான். அதனால் அது வளரவும் இல்லை, அது குறையவும் இல்லை. அதோட க்ரோத்தில் எந்த ஒரு அஃபெக்ஷனோ, எந்த ஒரு எப்படி சொல்கிறது, எந்த ஒரு எஃபெக்ட்ஸுமே இல்லை. லைட்னாலேயோ எந்த திங்னாலேயோ அதுக்கு எந்த எஃபெக்டும் இல்லை. தட் இஸ் நாட் ரிலேட்டட் டு க்ரோத். ஓகேவா? இப்போ வந்து தாமரை இருக்குது, நல்ல சன் இருக்கும்போது தாமரை நல்லா இருக்கும். பட் சன் மறந்துடுச்சுன்னா தாமரை அப்படியே சுருங்கிடும், மொட்டை திருப்பி சுருங்கிடும். அது வந்து எதுக்கு ரிலேட்டட்? இஸ் தட் ரிலேட்டட் டு க்ரோத்? நோ, தட் இஸ் நாட் ரிலேட்டட் டு க்ரோத். க்ரோத்துக்கு ரிலேட்டடானது இல்லை. ஸோ பிளான்ட்டில் நடக்கிற ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுமே க்ரோத்துக்கு ரிலேட்டடாக, சில இது க்ரோத் ரிலேட்டடாக இருக்கும், ஒரு சில இது க்ரோத்துக்கு ரிலேட்டட் இல்லாமல் இருக்கும். க்ரோத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நிறைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். டச் மீ நாட் பிளான்ட் நம்ம எதுக்கு வச்சுக்கலாம்? இட் நாட் ரிலேட்டட் டு க்ரோத், ரைட்? ஸோ பிளான்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி நர்வ்ஸும் இல்லை, மசில்ஸும் இல்லை, பிரெயினும் இல்லை. எப்படிப்பா அது நடக்குது, எப்படி அதில் கோஆர்டினேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதுக்கான ஆன்சர் தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஆஸ் ஐ சேட், மூவ்மெண்ட் ரிலேட்டட் டு க்ரோத் அண்ட் நாட் ரிலேட்டட் டு க்ரோத், தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட். ஸோ மூவ்மெண்ட் நாட் ரிலேட்டட் டு க்ரோத், க்ரோத்துக்கு சம்மந்தம் இல்லாத மூவ்மெண்ட் என்னது அப்படின்னா இம்மிடியட் ரெஸ்பான்ஸாக இருக்கும். ஒரு ஸ்டிமுலஸ் வெளியிலேருந்து வருதுன்னா இம்மிடியட்டான ரெஸ்பான்ஸ். ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், டச் மீ நாட் பிளான்ட். வெளியிலேருந்து டச் பண்ணும்போது ஒரு ஸ்டிமுலஸ் நம்ம கொடுக்கும்போது இம்மிடியட்டான ரெஸ்பான்ஸ் சுருங்கி போயிடும். தொட்டா சுருங்கியில், தொட்ட உடனே அப்படியே சுருங்கி போயிடும். ஸோ தட் மூவ்மெண்ட் இஸ் நாட் ரிலேட்டட் டு க்ரோத். ஸோ தட் மூவ்மெண்ட் ஹேப்பன் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் டச். நம்ம தொடுற இடம் ஒன்று, ஆனால் அது சுருங்குற இடம் இன்னொன்று. நம்ம நேராக போய் இலைய தொட்டால் இலை சுருங்கிச்சுன்னா ஓகே, பட் ஆனால் நம்ம வேற எங்கேயோ தொடுவோம், அதோட டிப்பில் தொட்டாலும் அந்த ஹோல் லீவ்ஸுமே, அந்த இலையில் இருக்க மொத்த லீவ்ஸுமே சுருங்கிடும். அது எப்படி ஹவு தட் ஹேப்பன்ஸ்? அதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அதுக்கு நடுவில் என்ன நடக்குது? ஈவன் இஃப் தி டோன்ட் ஹாவ் நர்வ்ஸ், ஈவன் இஃப் தி டோன்ட் ஹாவ் மசில்ஸ், தெர் இஸ் சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஹேப்பன் இன் சைட். ஸோ அதான் என்ன பார்க்க போகிறோம். செல்ஸ் ஹஸ் நோ ஸ்பெஷல் ப்ரோட்டீன்ஸ். செல்ஸில் எந்த ஸ்பெஷலான ப்ரோட்டீனுமே இல்லை. நம்ம மசிலில் பார்த்த மாதிரி அது ப்ரோட்டீன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம வந்து வெளியிலேருந்து கொடுக்குற ஸ்டிமுலஸ்க்கு ஏற்ற மாதிரி, பிரெயின்லேருந்து நர்வ்ஸ்க்கு போகிற ஸ்டிமுலஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த எல்லா ப்ரோட்டீன்ஸும் சுருங்கும், விரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கை மடக்கிக்கலாம், நீட்டிக்கலாம்லாம் பார்த்தோம். ஆனால் பிளான்ஸில் அந்த எந்த ஒரு ப்ரோட்டீனுமே இல்லை. அப்போ எப்படி அது ஒர்க் பண்ணுது? ஸோ இது ஹேவ் நோ ஸ்பெஷல் ப்ரோட்டீன், பட் இது சேஞ்ச் த ஷேப். ஓகேவா? எப்படி அது ஷேப்பை சேஞ்ச் பண்ணுதுன்னா, வாட்டரை உள்ளே எடுத்துக்கிறது மூலமாகவும் வாட்டரை வெளியில் விடுறது மூலமாகவும். நான் பார்த்துருக்கோம்ல, ஒரு பட்டாணி எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வச்சோன்னா அந்த பட்டாணி நல்லா வளர்ந்து வாட்டரை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி உப்பி போயிருக்கும். ஸோ அதனால அதோடய ஷேப் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து காய வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களா, அதோடய தோலெல்லாம் சுருங்கி சுருங்கி அதோடய ஷேப் வேறு மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் செல்ஸ்லேயும். ஒரு செல் எடுத்தோன்னா தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சிச்சுன்னா அதோடய ஷேப் வேறு மாதிரி இருக்கும். அந்த தண்ணி எல்லாத்தையும் அது வெளியில் விட்டுடுச்சுன்னா அதோடய ஷேப் வேறு மாதிரி இருக்கும். இதனால அதோடய ஷேப்ஸை சேஞ்ச் பண்ணும். ஸோ ஒரு ஷேப் சேஞ்ச் ஆகுதுன்னா பக்கத்தில் இருக்க செல் சென்ஸ் பண்ணிவிடும், ஓகே இது ஷேப் சேஞ்ச் ஆகுது, நம்மளும் ஷேப் சேஞ்ச் பண்ணணும், நம்மளும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லைனாக அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகி எல்லா செல்ஸ்க்குமே அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ்
பாஸ் ஆகி அதுக்கான ரெஸ்பான்ஸும் கொடுக்குது. நம்ம டச் மீ நாட் பிளான்ட்டை டச் பண்ணும்போது மற்ற எல்லா செல்ஸுமே ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. எப்படின்னா இந்த இந்த மெக்கானிசம்னால தான், வாட்டர் அப்சர்வ் பண்ணியோ இல்லைன்னா வாட்டர் ரிலீஸ் பண்ணியோ அந்த மெக்கானிசம்னால அது விரியறதோ சுருங்குறதோ நடக்குது. ஸோ இட் ஹாஸ் நோ ஸ்பெஷல் ப்ரோட்டீன்ஸ், ஓகேவா? ஸோ இட்ஸ் மூவ்மெண்ட் நாட் ரிலேட்டட் டு க்ரோத். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் மூவ்மெண்ட் ரிலேட்டட் டு க்ரோத். சரி, பிளான்ட்ஸில் க்ரோத்துக்கு ரிலேட்டடான மூவ்மெண்ட் என்ன நடக்கும்? ஒன்றும் இல்லை, பிளான்ட் வளர்கிறதே அதுக்கு மூவ்மெண்ட் தான் இல்லை. பிளான்ட் எங்கேமா மூவ் பண்ணுது, அது எங்கே நடந்தால் போகுது நம்மளை மாதிரி இல்லை, அது மூவ் பண்ணுது, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக மூவ் பண்ணுது. வளர்றதுனால தான் அதோடைய மூவ்மெண்ட். அதோடைய ரூட் வளர்ந்ததுன்னா அது ஒரு மூவ்மெண்ட். அதோட ஷூட், அதோடைய ஷூட்னா எனக்கு அதோடைய காம்பு, அதோடைய மரம், மரம்னா அதோடைய இலைகள், அதெல்லாம் வளர்றது டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வளருது, அது என்ன மூமெண்ட். ஒரு ஒரு கம்பியை வந்து ஒரு கொடி சுற்றிச்சுன்னா, சுற்றி 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 போச்சுன்னா அது அதோடைய மூமெண்ட். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பிளான்ட்டில் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மூமெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுறது, அதோட க்ரோத்தை அந்த மூமெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுறது ரிலேட்டட் டு க்ரோத் இல்லை. ஸோ இப்போது ஒரு பீ பிளான்ட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பட்டாணிச்செடி, அது இட் சென்சிட்டிவ் டு டச். ஒரு இடத்துல அது போய் வளர்ந்ததுன்னா அது ஒரு கொம்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொம்பை டச் பண்ண உடனே அது கொம்பு உள்ளே போக முடியாததுனால இட் சென்சிட்டிவ் டு தட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு அந்த கொம்பை சுற்றி படணும். ஸோ அந்த கொம்பு அது டச் பண்ணும்போது அந்த இடத்துல இட் காட் சம் ஸ்டிமுலஸ். டச் பண்ணுற இடத்துல அதோடய ஷூட் ஒரு டிப்பு போய் அதை டச் பண்ணது, ஒரு கொம்பை டச் பண்ணதுன்னா தட் டிப் காட் தட் ஸ்டிமுலஸ் அண்ட் இட் ஸ்டார்ட் டு ரோலிங் வரும். ஸோ ஒரு ஸ்டிமுலஸ் அங்கே கிடச்சி அந்த கொம்பையே அது சுற்றி வளரும், ரைட், அந்த டெண்டில்ஸ் மூலமாக. ஸோ அந்த டெண்டில்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சின்ன சின்னதான ஒரு நூல்கள் மாதிரி இருக்கும் செடிகளில், பார்த்துருக்கீங்களா? கொடியில் கொடியாக இருக்கிற எல்லா பிளான்ஸையும் நம்ம பார்க்கலாம், டெண்டில்ஸை அதெல்லாம் சுருண்டு 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 இருக்கும். ஸோ அதெல்லாமே அது டச் பண்ணி அது எப்படி ரோல் ஆகி அந்த பிளான்ட்டை வளருது. ஸோ இது வந்து க்ரோத், திஸ் இஸ் அ மூமெண்ட் ரிலேட்டட் டு க்ரோத். திஸ் க்ரோத் இஸ் டைரக்ஷனல், எந்த பக்கம் அது வந்து டைவர்ட் பண்ணி பட விடுதோ அந்த பக்கம் அந்த டைரக்ஷனை பார்த்து அது வளரும். ஸோ தட் இஸ் க்ரோத் இஸ் டைரக்ஷனல். ஸோ க்ரோத் எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்று நம்ம புக் பார்க்கலாம். ஸோ திஸ் ஒன் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு இல்லையா? இப்போது சன்லைட் இது மாதிரி ஒரு செட்டப் போட்டுட்டு, இது ஒரு செட்டப்பை போட்டுட்டு பிளான்ட்டை வச்சுட்டோன்னா அந்த பிளான்ட் நேராக வளராமல் கரெக்டாக திரும்பி வளருது பாருங்கள். ஏன்னா இட் கேன் சென்ஸ் த லைட், லைட் எந்த பக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதால் சென்ஸ் பண்ண முடிஞ்சு அதுக்கேற்ற டைரக்ஷனில் போகுது, டுவர்ட்ஸ் லைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோம், இட் இஸ் க்ரோயிங் டுவர்ட்ஸ் லைட். சி த ரூட், ரூட் பாருங்கள், இட் இஸ் அவே ஃப்ரம் த லைட், லைட்டை விட்டு தாண்டி போகுது. இட் இஸ் அவே ஃப்ரம் த லைட் அண்ட் டுவர்ட்ஸ் த லைட். இந்த பிக்சர் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி இப்படி வந்து ஒரு பிளான்ட்டை படுக்க போட்டு வளர்ந்ததுன்னா அந்த பிளான்ட் எப்படி வளரும்? நேராக வளரும், சன்னை பார்த்த மாதிரி வளரும், அது ரூட்டு நிலத்தை பார்த்த மாதிரி வளரும். ஸோ இதுதான் ஜியோட்ராபிசம். திஸ் இஸ் வாட்? ஃபோட்டோட்ராபிசம். ஃபோட்டோட்ராபிசம் மூமெண்ட் ஆஃப் பிளான்ட், மூமெண்ட் ஆஃப் பிளான்ட் அக்கார்டிங் டு த சாரி மூமெண்ட் ஆஃப் பிளான்ட் அக்கார்டிங் டு த லைட் இஸ் கால்ட் ஃபோட்டோட்ராஃபிசம், ஓகேவா? தென் மூமெண்ட் ஆஃப் பிளான்ட் பை த கிராவிட்டி, தட் இஸ் கால் ஜியோட்ராஃபிசம், ஓகேவா? கிராவிட்டிக்கு நேராக தான் ரூட் வளரும் எப்பவுமே, கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டாக தான் எப்பவுமே ஷூட் வளரும். இங்கே லைட்டுக்கு நேராக தான் எப்பவுமே என்ன வளரும்? ரூட் ஷூட் வளரும், லைட்டுக்கு அகைன்ஸ்டாக தான் ரூட் வளரும். இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு மெயின் கான்செப்ட். இட்ஸ் மூவ் டு த பிடிஎஃப். ஓகே, மூவ்மெண்ட் டூ டு க்ரோத், அதுக்கான எக்ஸ்பிரிமெண்ட், க்ரோத் எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம பார்த்தோம். ஸோ லைட் ஆர் கிராவிட்டி இம்பாக்ட், லைட் என்ன இம்பாக்ட் பண்ணுது? லைட்டு தான் இங்கே ஸ்டிமுலஸ், லைட்டும் கிராவிட்டியும் அதோடைய ஸ்டிமுலஸ். இன்னும் லைட் கிராவிட்டி தவிர சில ஸ்டிமுலஸ் இருக்குது, அதுதான் வந்து கீமோ கெமிக்கல் ஸ்டிமுலஸ், வாட்டர் ஒரு ஸ்டிமுலஸ், இந்த மாதிரி நம்மளை அந்த பிளான்ட்டுக்கு ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட்டை சுற்றி இருக்கிற ஒரு சில ஸ்டிமுலஸ்க்கு ஏற்ற மாதிரி அது க்ரோ ஆகும், அவ்வளோதான். லைட் இருக்குன்னா ஃபோட்டோட்ராஃபிசம், ரெஸ்பான்ஸ் டு லைட், லைட்க்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணி வளர்ந்துச்சுன்னா அது ஃபோட்டோட்ராஃபிசம். இதில் டூ டைப்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்.
ஜியோட்ராபிசம்ல பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம் நெகட்டிவ் ஜியோட்ராபிசம் எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். இப்போது சப்போஸ் ஃபோட்டோட்ராபிசம் ரெஸ்பான்ஸ் டு லைட், ஒரு பிளான்ட்டு லைட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி வளர்றது ஃபோட்டோட்ராபிசம்னா. பாசிட்டிவ் ட்ராபிசம்னா லைட்டு நேராக நோக்கி போச்சுன்னா அது பாசிட்டிவ் ட்ராபிசம், நெகட்டிவ்னா லைட்டை விட்டு அவே லைட்டை விட்டு அவையாக போச்சுன்னா அது நெகட்டிவ் ட்ராபிசம். ஓகேவா? பாசிட்டிவ் ஷூட் எப்படி வளரும்? ஷூட் இஸ் பாசிட்டிவ்லி ஷூட் ஆஸ் பாசிட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம் டுவர்ட்ஸ் த லைட், பட் த ரூட் ஹேஸ் நெகட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம், இட் இஸ் அவே ஃப்ரம் த லைட். ஜியோட்ராபிசம் இட் இஸ் ரூட் இஸ் பாசிட்டிவ் இன் ஜியோட்ராபிசம் டுவர்ட்ஸ் த கிராவிட்டி, பட் த ஷூட் இஸ் அவே ஃப்ரம் த கிராவிட்டி ஆஸ் இட் இஸ் நெகட்டிவ் ஜியோட்ராபிசம். ஓகேவா? So it is positively geotropism, negatively geotropism, positively phototropism, negatively phototropism சொல்லிட்டு டூ டைப்ஸ் இருக்குது. தென் ஹீமோட்ராபிசம் இருக்குது, ஹைட்ரோட்ராபிசம் இருக்குது. ஒரு கெமிக்கலுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆச்சுன்னா அதுக்கான எக்ஸாம்பிள் போலன் டியூப்ஸ். போலன் டியூப்ஸ் எந்த பக்கம் வளரும்னா எங்கே போலன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வளரும். செம்பருத்தி பார்த்துருக்கீங்களா? ஆந்தர் எல்லாம் எப்படி இருக்கும், அது நடுவில் வந்து அது ஃபீமேல் ஆர்கன் இருக்கும், சைடில் சுற்றி மேல் ஆர்கன் இருக்கும், மேல் ஆர்கன் ஃபீமேல் ஆர்கனை பார்த்த மாதிரி வளரும். ஸோ தட் இஸ் அ திங்க் ஹியர், தட் இஸ் ஹீமோட்ராபிசம். தென் ஹைட்ரோட்ராபிசம், வாட்டர் வாட்டரை பார்த்து வளரும்ல, ரூட் எப்போவுமே எப்படி போகும், அடியில் போகும். வாட்டர் பாடி எங்கே இருக்குது, அடியில் கிரவுண்ட் வாட்டர் எங்கே இருக்குது சொல்லி தேடி போகும். அதுதான் ரெஸ்பான்ஸ் டு வாட்டர். இங்கே எலக்ட்ரிக் இம்பல்ஸ் இருக்குது, பிளான்ஸ்க்கு எலக்ட்ரிக் இம்பல்ஸ் இருக்குது, ஆனால் அது அவ்வளோ வேகமாக செயல்படாததுனால கெமிக்கல் கம்யூனிகேஷன் இருக்குது. கெமிக்கல் கம்யூனிகேஷனும் இருக்குது, பிளான்ட்ஸில் நர்வ்ஸ் இல்லை, பிரெயின் இல்லை, ஆனால் எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் சிக்னல்ஸும் கம்யூனிகேட் ஆகும், கெமிக்கல் கம்யூனிகேஷன்ஸும் கம்யூனிகேட் ஆகும். எலக்ட்ரிக் அப்படின்னும் போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் மூலமாக உள்ள கம்யூனிகேஷன் நடக்கும். பட் கெமிக்கல் கம்யூனிகேஷன்னு சொல்லும்போது ஹவு இட் ஒர்க்ஸ் இஸ் சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக அங்கே சேஞ்சஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ பிளான்ட் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். பிளான்ட்டுக்கும் ஹார்மோன்ஸ் இருக்கா? ஹியூமன்ஸ்க்கு ஹார்மோன் இருக்குது பார்த்தோம், அதை நம்ம இனிமேல் பார்ப்போம் அனிமல் ஹார்மோன் சொல்லிட்டு. நான் பிளான்ட் ஹார்மோன்ஸ், பிளான்ட்ஸ்க்கு ஹார்மோன்ஸ் இருக்குது. இது சில இடத்துலலாம் வந்து இந்த ஹார்மோன்ஸை சிந்தட்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க, சிந்தட்டிக்காக அந்த ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி பிளான்ட்டை வந்து ஒரு பழம் இருக்கா அது பழுக்க வைக்கிறதுக்கோ இல்லைனா வந்து அதை பிளான்ட்டை வளர வைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஹார்மோன்ஸ் ஆர் ஆல்ரெடி தேர், நேச்சுரலாகவே பிளான்ட்ஸ்க்குள்ளே சில ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆக்சின்ஸ், ஜிப்ரலின்ஸ், சைட்டோகைனின்ஸ் அண்ட் அப்சிசிக் ஆசிட், ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஓகேவா? ஆக்சின்ஸ், ஜிப்ரலின்ஸ், சைட்டோகைனின்ஸ், அப்சிசிக் ஆசிட். ஆக்சினோட வேலை என்னென்னா, ஆக்சின் இதோட வேலை என்னென்னா ஷூட்டோடைய டிப்பில் சிந்தசைஸ் ஆகும். இப்போது பிளான்ட் வந்து ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளான்ட்ல இருக்க எல்லா பாட்டுமே, இப்போது பிளான்ட் இருக்குது எல்லா பாட்டுமே சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகுமா? ஆகாது, ஒரு சில பாட்டெலாம் ஆகாது, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஆகாது, நல்லா இலையெல்லாம் வந்து மறைச்சிப்போம், அது கீழே இருக்க பாட்டெலாம் ஆகாது. ஸோ அந்த பாட்டெலாம் வந்து வளரணுமே சன்லைட்டவே, அது வளர்கிறதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னா ஆக்சிஜன். சன்லைட் படும்போது ஆக்சிஜன் அதோட டிப்பில் எப்போவுமே ஷூட்டுடைய டிப்பில், நான் ஆக்சிஜனுக்கு மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணுறேன், க்ரீன் கலர். ஓகேவா? இந்த க்ரீன் கலர் அதான் ஆக்சிஜன் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஷூட்டுடைய டிப்பில் ஆக்சிஜன் போயிட்டே இருக்குது, ஆக்சிஜன் ஆனால் இங்கே செக்ரீட் ஆகாது. ஸோ அந்த ஆக்சிஜன் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாஸ் பண்ணும், எங்கே வளரணுமோ அதுக்கேற்ற இடத்துக்கு அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி அங்கே வந்து ஒரு க்ரோத்தை வளர வைக்குது. புரியுதா? ஸோ ஆக்சிஜன் அப்படி ஒர்க் பண்ணுது. ஷூட்டோடைய எப்போவுமே ஆக்சிஜன் எங்கே இருக்கும், ஒரு டிப்பில் தான் இருக்கும், டிப்பில் வந்து செக்ரீட் ஆகி மற்ற இடத்துக்கு அது பாஸ் ஆன் ஆகி அங்கே வளர வேண்டிய திங்கை, அங்கே வளர வேண்டிய செல்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி அந்த இன் செல்ஸை வளர வைக்குது. ஓகேவா? ஆக்சிஜன்ஸோடைய ஒர்க் பிளான்ட் ஹார்மோன், ஆக்சிஜன்றது ஒரு பிளான்ட் ஹார்மோன், அதோடைய ஒர்க்கு டிப்பில் வந்து செக்ரீட் ஆகி பிளான்ட்டோடைய க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஜிப்ரலின், ஜிப்ரலினும் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஸ்டெம்முடைய க்ரோத்துக்கு. ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட்டுடைய ஸ்டெம்மு வளரணும்ல வளர்கிறதுக்கு, இப்போ நடுவில் இருக்க ஷூட் இதெல்லாம் வளர்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா? ஜிப்ரலின். ஆக்சிஜன் டிப்பில் செக்ரீட் ஆவாங்க, ஜிப்ரலின் சென்டரில் செக்ரீட் ஆவாங்க. ஓகேவா? சைட்டோகைனஸ், இட் ப்ரமோட் செல் டிவிஷன். ஒரு செல், ஒரு பிளான்ட் வளர செல்ஸ் நிறைய தேவை, ஒரே ஒரு செல் வச்சு ஒரு பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அந்த செல் நிறைய டிவைட் ஆகி தான் ஒரு பிளான்ட்டாக உருவாகும். அப்போ அப்படி உருவாகிறதுக்கு என்ன தேவை? ஒரு செல் வந்து டிவைட் ஆகும், அந்த டிவிஷனை யார் ப்ரமோட் பண்ணுறாங்க? யார் ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா இவங்க தான், சைட்டோகைனன் ப்ரமோட் த செல் டிவிஷன். ஒரு செல்லு நிறைய செல்ஸாக மாறுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா? சைட்டோகைனின். ஓகே,
நெக்ஸ்ட் அப்சசிக் ஆசிட். அது என்ன பண்ணுன்னா, வளர்கிறதுக்கு இவ்வளோ ஹார்மோன் இருக்குது, வளர்ச்சியை நிறுத்துறதுக்கு ஒரு ஹார்மோன் வேணும் இல்லை, எல்லாம் இஷ்டத்துக்கு வளர்ந்து போயிடும். அதுதான் அந்த வளர்ச்சியை நிறுத்துறதுக்கு பிளான்ட்டுக்கு வயசாக வைக்கிறது யார், அப்சசிக் ஆசிட். அப்சசிக் ஆசிட்னால தான் அந்த பிளான்ட்டுக்கு இலை காஞ்சி போகிறது, அதோட க்ரோத் ஸ்டாப் ஆகுறது, இலையெல்லாம் விழுந்து போகிறது, அது மாதிரி எல்லா ப்ராசஸுமே நடக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா, அப்சசிக் ஆசிட். ஓகே, ஷுட் நாட் ஃபர்கெட் திஸ். ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனன் அண்ட் அப்சசிக் ஆசிட், ஃபோர் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன் ஆர் ப்ரெசன்ட் டு ஹெல்ப் த க்ரோத் ஆஃப் அ பிளான்ட். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அனிமல் ஹார்மோன். வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஓகேவா, அனிமல் ஹார்மோன்ஸ், அனிமல்ஸ்க்கு ஹார்மோன்ஸ் இருக்குல்ல, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி அனிமல் காட் ஹார்மோன்ஸ், ஹியூமன் பீயிங் காட் ஹார்மோன்ஸ், மெனி ஹார்மோன்ஸ், மெனி டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ். அதில் ஒரு சில இம்பார்ட்டண்ட் ஹார்மோன்ஸ் மட்டும்தான் இங்கே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, ஹார்மோன்ஸ் சொல்லும்போது ஹவ் இட் ஒர்க்ஸ், ஹார்மோனாக என்னது முதல்ல, எங்கே இருக்கும் அது அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும். அது ஒன்றும் இல்லை, நம்ம பிரெயின் இருக்குல்ல, நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது, மோஸ்ட் ஆஃப் த ஹார்மோன்ஸ் பிரெயினில் செக்ரேட் ஆகும், அண்ட் சம் ஆஃப் த ஹார்மோன்ஸ் இந்த அனதர் ஆர்கன்ஸ் ஆல்சோ, மற்ற ஆர்கன்ஸ்லேயும் ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அந்த ஹார்மோன் என்ன பண்ணுன்னா, பிளட்டோட கலந்துரும், பிளட்டோட மிக்ஸ் ஆகிறதுனால மற்ற எல்லா ஆர்கன்ஸ், மற்ற எல்லா பார்ட்ஸ்க்குமே சப்ளை ஆகப்படும். ஸோ நம்ம ஹோல் பாடிக்கும் அது செக்ரீட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓவரி வந்து ஈஸ்ட்ரஜன் செக்ரீட் பண்ணும், டெஸ்டிஸ் வந்து டெஸ்டோஸ்டரான் செக்ரீட் பண்ணும், அட்ரினலின் கிளாண்ட் வந்து அட்ரினலின் செக்ரீட் பண்ணும், தைராய்டு கிளாண்டு தைராக்சின் செக்ரீட் பண்ணும், பிட்யூட்ரி கிளாண்டு. ஸோ மற்ற எல்லா ஆர்கனுக்கும் ஒரு மெயினான ஒர்க்கை யார் பார்ப்பானா, பிட்யூட்ரி கிளாண்டு தான். மற்ற எல்லா ஹார்மோன்ஸையும் ஸ்டிமுலேட் பண்ண வைக்கிறதுக்கான ஹார்மோன்ஸை பிட்யூட்ரி கிளாண்ட் ஸ்டிமுலேட் பண்ணும். பிட்யூட்ரி கிளாண்ட் ஒரு ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்ணும், ஒரு ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹார்மோன் போயிட்டு ஓவரியை ஸ்டிமுலேட் பண்ணி ஓவரியை அந்த அது செக்ரீட் பண்ண வேண்டிய அந்த ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். ஸோ ஹார்மோன்ஸில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஒரு பிரெயின் செக்ரீட் பண்ணி அது போய் அந்த ஆர்கனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிட்டு அந்த ஆர்கன் இன்னொரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். ஸோ நர்வஸ் மூலமாக இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிறது தவிர்த்து பிளட்டுலேயும் ஹார்மோன்ஸ் கலந்து அந்த ஹார்மோன் தேவையான இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண வைக்கும். ஓகேவா, இது இப்படி தான் ஹார்மோன்ஸ் ஒர்க் ஆகுது. நிறைய ஆர்கன்ஸ் ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணும். ஆஸ் ஆல்ரெடி செட், பேங்க்ரியாஸ், இன்சுலின் அப்படின்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். உங்களுக்கு ஒரு சில ஹார்மோனை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்ரினல் செக்ரீட்டட் டேரக்ட்லி இன்டு த பிளட் அண்ட் கேரி டூ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. பிளட்டு வந்து உள்ளே செக்ரீட், உள்ளே வந்து பிளட்டுக்குள்ளே வந்து அடினலினை செக்ரீட் பண்ணிவிட்டு அது மற்ற எல்லா பார்ட்ஸ்க்கு கொண்டு போகும். அடினலின் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஃப்ளைட் அண்ட் ஃப்ரைட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க அடினலினை. எதுக்குன்னா, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன், வர வழியே இல்லை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நாய் துரத்துது, உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, ஓடி தான் ஆகணும் அப்படின்னும் போது வேகமாக ஓடுவீங்க. ஒரு அத்லட் கூட கிட்ட தோத்துருவார், அந்த அளவுக்கு வேகமாக ஓடுவீங்க. ஏன், எப்படி உங்களால் ஓட முடியுது? அதுக்கு தான் அந்த அட்ரினலின் ஒர்க் பண்ணுது. அது என்ன இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுன்னா, ஹார்ட்டுக்கு வேகமாக இத்துடி போன ஆஸ் இன்ஃபர்மேஷன், நம்மளோட லங்ஸுக்கு நிறைய ரெஸ்பிரேஷன் எடுத்துக்கோ, நீ ஒரு பெரிய வேலை பார்க்க போகிற, வேகமாக ஓட போகிற, நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும் அப்படி சொல்லிட்டு அதுக்கேற்ற இன்ஃபர்மேஷன், நம்ம ஸ்டமக்குக்கான இன்ஃபர்மேஷன், நம்ம காலுக்கான இன்ஃபர்மேஷன், எல்லாத்துலேயும் வேக வேகமாக எல்லாத்தையும் வேலை செய்ய வைக்கிறது யாருன்னா இந்த அட்ரினலின் தான். ஸோ அதுதான் ஃப்ளைட் அண்ட் ஃப்ரைட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளைட், FLIGHT, அண்ட் ஃப்ரைட். ஓகேவா, ஃப்ளைட் அண்ட் ஃப்ரைட் ஹார்மோன். யார், அட்ரினலின் ரொம்ப வேகமான, ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்கிறது யாருன்னா அந்த அட்ரினலின் தான். அடுத்து தைராக்சின். தைராக்சின் தெரியும்னு நினைக்கிறேன், தைராய்டு அப்படின்ற ஒரு கிளாண்ட் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அந்த தைராய்டுன்ற கிளாண்ட்லேருந்து தைராக்சின் செக்ரீட் ஆகும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் எந்தெந்த கிளாண்ட் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பிக்சரில் நம்ம பார்க்கலாம். தைராய்டு வந்து நமக்கு தைராக்சினை செக்ரீட் பண்ணும். அடுத்து க்ரோத் ஹார்மோன், நம்ம வளர்கிறதுக்கு. சப்போஸ் தைராய்டு வந்து ஒழுங்காக செக்ரீட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், தைராக்சினை வந்து செக்ரீட் பண்ணலைன்னா காய்டர் அப்படின்ற ஒரு டிசீஸ் வரும். அதே மாதிரி க்ரோத் ஹார்மோன் ஒழுங்காக செக்ரீட் பண்ணலைன்னா டுவார்ஃபிசம் அப்படின்ற டிசீஸ் வரும், குள்ளமாக இருப்பாங்க. சப்போஸ் அது அதிகமாக செக்ரீட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்ரோமெகலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ different types of diseases வரும். அதிகமாகவும் வேலை செய்யக்கூடாது அந்த ஆர்கன், கம்மியாகவும் அந்த ஆர்கன் வேலை செய்யக்கூடாது. அந்த ஹார்மோன் அதை அதிகமாகவும் செக்ரீட் பண்ணக்கூடாது, கம்மியாகவும் செக்ரீட் பண்ணக்கூடாது. அதிகமாக செக்ரீட் பண்ணிச்சுன்னா அது ஒரு பிரச்சனை, கம்மியாக பண்ணாலும் ஒரு பிரச்சனை. காய்டர், தைராக்சின் அதிகம் இல்லைனா வந்து கம்மியாக செக்ரீட் பண்ணால் காய்டர் வரும். நம்ம பாடியோட மெட்டபாலிசம்க்கு தைராக்சின் தான் ஒர்க் பண்ணும்.
இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஈஸியாக செரிமானம் ஆகிறதுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லா ஃபுட்டையும் எல்லா எனர்ஜியும் அந்தந்த ஆர்கனில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தைராக்சின் தான் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ க்ரோத் ஹார்மோன் வளர்ச்சிக்கு உபயோகமாக இருக்க ஒரு ஹார்மோன் டெஸ்டோஸ்ட்ரான். டெஸ்டோஸ்ட்ரான்றது மேலுக்கு சுரக்கிற ஒரு ஹார்மோன். அந்த மேல் கேரக்டர்ஸ் லைக் பியர்டு முஸ்டாஷு எல்லாமே வர்றதுக்கு டெஸ்டோஸ்ட்ரான் ஹெல்ப் பண்ணுது. அது இல்லைன்னா டெஸ்டோஸ்டரோன் கம்மியாக இருந்தால் அந்த க்ரோத் எல்லாமே கம்மியாக இருக்கும். எஸ்ட்ரோஜன்றது ஃபீமேலுக்கான ஹார்மோன். ஃபீமேலோடைய கேரக்டர்ஸ் லைக் லாங் க்ரோத் ஆஃப் ஹேர் அண்ட் செக்ரீஷன் ஆஃப் மில்க்கு அப்புறம் வந்து அவங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எல்லாத்துக்கும் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஒர்க் பண்ணும். ஈஸ்ட்ரோஜன் மட்டும் இல்லாமல் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஆக்சிட்டோசின் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல. நெக்ஸ்ட் இன்சுலின். இன்சுலின் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்மளுடைய பிளட் குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதிகமான குளுக்கோஸ் சப்போஸ் பிளட்டில் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவோம், அந்த குளுக்கோஸை குளைக்கோஜனாக மாற்றி நம்ம மசில்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். சப் அகெயின் வந்து இன்சுலின் இதை ஒர்க் பண்ணும். ஸோ இந்த ஒர்க் இல்லை அப்படின்னா நம்ம பிளட்டில் எப்போவுமே சுகர் லெவல் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். ஸோ இன்சுலின் வந்து கம்மியாக சுரந்துச்சுன்னா இட் கிவ்ஸ் அஸ் டயாபெட்டிஸ். ஸோ ஆல்ரெடி நூலில் பேங்க்ரியாஸில் ஆல்ஃபா செல்ஸ் இருக்குது, பீட்டா செல்ஸ் இருக்குது. ஸோ பீட்டா செல்ஸ் தான் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் த ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு சில இது கொடுத்துருக்காங்கல்ல, க்ரோத் ஹார்மோன், பிட்யூட்ரி கிளாண்ட், எண்டோக்ரைன் கிளாண்ட். இதோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, க்ரோத் ஹார்மோன் எங்கேருந்து செக்ரீட் ஆகுதுன்னா பிட்யூட்ரி கிளாண்டிலிருந்து. ஸ்டிமுலேட்ஸ் க்ரோத் இன் ஆல் ஆர்கன்ஸ். தைராய்டு கிளாண்டும் க்ரோத். ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட் என்ன, சாரி, தைராக்சின் போட மறந்துட்டாங்களோ. ஓகே, தைராக்சின் இருக்குது. தைராக்சின் தைராய்டு கிளாண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இட் ரெகுலேட்ஸ் த மெட்டபாலிசம் ஆஃப் அவர் பாடி. மெட்டபாலிசம்னால் ஒன்றும் இல்லை, நமக்கு நடுவில் நம்ம பாடியில் நடக்கிற நிறைய ப்ராசஸஸ் லைக் ஃபுட்டை வந்து எப்படி ரெஸ்பைர் பண்ணி எப்படி ஃபுட்லேருந்து எனர்ஜி எடுக்கிறது அதெல்லாமே மெட்டபாலிசம். பிரேக்கிங் டவுன் அண்ட் மேக்கிங் டவுன் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை உருவாக்குறது, ஒரு விஷயத்தை அழிக்கிறது, அந்த மாதிரி எல்லா சின்ன 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 ப்ராசஸ் எல்லாத்தையும் மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க. நம்ம பாடியில் நடக்கிற சின்ன சின்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஓகே, ஈஸியாக இருக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் மெட்டபாலிசம். அதை வந்து ப்ரமோட் பண்ணுறது யாருன்னா தைராக்சின். தென் இன்சுலின். இன்சுலின் எங்கேருந்து வருது கண்டுபிடிங்க பார்ப்போம். இன்சுலின் இஸ் கம்மிங் ஃப்ரம் பேங்க்ரியாஸ். ஸோ இட் ரெகுலேட்ஸ் த பிளட் சுகர் லெவல். டெஸ்டோஸ்டரான் டெஸ்டஸ். வாட் இஸ் த ரீசன், ஸோ வை இட் இஸ் செக்ரீட்டட், டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் அண்ட் மேல் செக்ஷுவல் கேரக்டர்ஸ். ஸோ ஓவரிஸ். ஓவரிஸ் எதை செக்ரீட் பண்ணுது, எஸ்ட்ரோஜன். எஸ்ட்ரோஜன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ், ரெகுலேட்ஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். அட்ரினலின். அட்ரினல் கிளாண்ட் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஃப்ளைட் அண்ட் ஃப்ரைட் ஹார்மோன். ஸோ பிரச்சனையான சிச்சுவேஷனில் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் ரிலீஸிங் ஹார்மோன்ஸ். ரிலீஸிங் ஹார்மோன்ஸ் எங்கே இருந்தால் பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து. ஸோ ஸ்டிமுலேட்ஸ் பிட்யூட்ரி கிளாண்ட் ரிலீஸ் ஹார்மோன்ஸ். ஸோ ரிலீஸிங் ஹார்மோன்ஸ் ஃப்ரம் த ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ்லேருந்து பிட்யூட்ரி கிளாண்டுக்கே ஒரு இன்ஃபர்மேஷன் போகணும் ஹார்மோன் மூலமாக. அப்புறமா பிட்யூட்ரி கிளாண்ட் மற்ற ஆர்கனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் ஹார்மோன் மூலமாக. அந்தந்த ஆர்கன் திருப்பி வந்து ஆர்கன்ஸ் அந்தந்த ஆர்கன் திருப்பி வந்து ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி தான் ஒர்க் ஆகுது, புரியுதா? எவ்வளோ ஹார்மோன்ஸ் ஒர்க் பண்ணுது, ஒவ்வொரு ஆக்டிவிட்டி ஒவ்வொரு திங்குக்கும். ஸோ இதெல்லாமே கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். பிரெயின் மட்டும் கண்ட்ரோலை கோஆர்டினேட் பண்ணலை, ஒரு சில திங்ஸும் இருக்குது, ஹார்மோன்ஸ் இருக்கீங்க. அதுதான் நம்ம எண்டோக்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்னால் இது டக்ட்லெஸ் கிளாண்ட், டக்ட் இருக்காது. காட் இட்? ஓகே, வி ஹாவ் மெனி கிளாண்ட்ஸ். இப்போ சலைவரி கிளாண்ட்லாம் எதுக்கு இங்கே சொல்லலைன்னா அதில் டக்ட் இருக்கும். ஓகே, hope you got it. Let's take your textbook and revise once again. அஸ்லந்த எல்லாத்தையும் நம்ம பாத்திரமான உதவியை செக் பண்ணிடலாம். குவைட் அ பிக் லெசன் ஐ கெஸ். அனிமல்ஸில் நர்வஸ் சிஸ்டம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் ஒரு நர்வ் செல் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அதில் எப்படி இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து இங்கே வந்து இங்கே வந்து இப்படி வந்துடும், அப்புறம் திருப்பி இப்படி வரும் அப்படி பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நர்வ் செல் எப்படி மசிலோட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். தென் வி சா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னா என்னது, ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்னா என்னது, வாட் ஹேப்பன் இன் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பார்த்தோம். பிரெயினுக்கு நேராக போகாமல் ஸ்பைனல் காயிலே இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாஸ் ஆகி கரெக்டாக வந்துடும் பார்த்தோம். தென் வி சா ஹியூமன் பிரெயின். சில
பிரெயினில் ஹவு மெனி பார்ட்ஸ்ன்னு பார்த்தா என்னென்ன பார்ட் என்னென்ன ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணுது, இதெல்லாம் வாலண்ட்ரி ஆக்ஷன்ஸ்க்கு, இதில் கீழே இருக்கிறதெல்லாம் இன்வாலண்ட்ரி ஆக்ஷன்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம். தென் அந்த பிரெயினை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி த்ரீ திங்ஸ் பார்த்தோம். பிரெயினை சுற்றி உள்ள லிக்விட் இருக்கும், பிரெயின் வந்து அந்த கிரேனியம்னால் ப்ரொடெக்ட் பண்ணப்படுது, அண்ட் தென் ஸ்பைனல் கார்டு வந்து என்ன அந்தன்னா லைக் பேக் போன்னால் ப்ரொடெக்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நர்வஸ் டிஷ்யூ எப்படி ஆக்ஷன் காஸ் பண்ணுது, எப்படி மேக் பண்ணுதுன்னு பார்த்ததுக்கு நம்ம சம் கெமிக்கல் சிக்னல்ஸ் வந்து நடுவில் வந்து பாஸ் ஆன் ஆகும். நர்வ்ஸ்லேருந்து மசில்ஸ்க்கு கெமிக்கல் சிக்னல்ஸ் பாஸ் ஆகும், நர்வ்ஸ்க்குள்ளேயே கெமிக்கல் சிக்னல்ஸ் பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு சினாப்ஸ்னு ஒன்று இருந்துச்சு, நம்ம அது பார்க்க மறக்கணும்னு நினைக்கிறேன். அகைன் ஐம் டெல்லிங், சினாப்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போது நர்வ் செல்ஸ் இருக்கா, ஒரு செல் இன்னொரு செல்லுக்கு நடுவில் கனெக்ட் ஆகும் பார்த்தீங்களா, ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிறதுக்கு ஒரு டிலே இருக்கும். இந்த செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிறதுக்கு ஒரு சின்ன டிலே இருக்கும், அந்த டிலேவை தான் நம்ம சினாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சினாப்ஸிஸ் வெரி மச் நீடட் ஆக்சுவலி, அது இருந்தால் தான் அதால் இன்ஃபர்மேஷனை பாஸே பண்ண முடியும். ஒரு கேப்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம் அந்த சினாப்ஸை. தென் விசா கோஆர்டினேஷன் அண்ட் பிளான்ஸ், பிளான்ஸில் எப்படி கோஆர்டினேஷன் நடக்குது, பிளான்ட் ஹார்மோன்ஸ் பற்றியெல்லாம் பார்த்தோம். ஸோ அதோடைய பாசிட்டிவ் ஜியோட்ராஃபிசம், கீமோட்ராஃபிசம், ஹைட்ரோட்ராஃபிசம் அண்ட் ஃபோட்டோட்ராஃபிசம் எல்லாம் பார்த்தோம். அண்ட் தென் ஹார்மோன்ஸ் இன் அனிமல்ஸ், அனிமல்ஸ் என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆர்கன் காட்டுறேன்னு சொல்லியிருந்தாலே, ஸோ என்னென்ன ஆர்கன் எங்கெங்கே இருக்குது நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்களேன். பிரியல் கிளாண்ட் எங்கே இருக்குது, பிட்யூட்டி கிளாண்ட் எங்கே இருக்குது, தைராய்டு கிளாண்ட் இங்கே இருக்குது, அட்ரினல் கிளாண்ட் பாருங்க கிட்னிக்கு மேலே இருக்குது, பேங்க்ரியாஸ் கிட்னிக்கு நடுவில் இருக்குது, டெஸ்டஸ் கீழே இருக்குது க்ரைன் ரீஜனில். ஃபீமேலுக்கும் சேம் தான், மற்ற எல்லாமே சேம் தான். ஃபீமேலுக்கும் மேலுக்கும் ஒன்றே ஒன்று ஓவரி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மேலுக்கு டெஸ்டஸ் இருக்கும். ஸோ மற்ற எல்லாம் ஓகே. That's it. Got you. Lesson over நினைக்கிறேன். ஸோ தேங்க் யூ ஃபார் லிசனிங் சில்ட்ரன். சும்மா லிசன் பண்ணுறதோட மட்டும் விட்டுறாமல் யூ கேன் ஃபஸ்ட் லிசன் த கிளாஸ் தென் யூ டேக் யூர் புக் அண்ட் லேர்ன் தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். படிச்சுட்டு மட்டும் விடாமல் புக் எடுத்து ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராகவே இருக்கும். ஸோ புக்கை ரீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடாதீங்க. நம்ம மற்ற கொடுக்குற மற்ற எக்ஸ்ட்ரா PDFs அண்ட் லெசன்ஸ் லிசன் பண்ணாலும் யூ ஹாவ் டு லேர்ன் யுவர் ஓன் டெக்ஸ்ட் புக், ஓகேவா? ஸோ டோன்ட் forget to learn your textbook, read your textbook, and thank you for the day. Have a nice day, children. Thank you.